கோவையில் டிஐஜி விஜயகுமார் தனது துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள அதிர்ச்சி செய்தியைத்தான் தற்போது எம்நாடு தொலைக்காட்சியில் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டிஐஜி விஜயகுமார் தற்கொலையானது காவல்துறை வட்டாரங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடலை கைப்பற்றி தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. குடும்பத்தினர் சென்னையில் வசித்து வரும் நிலையில் கோவையில் தனியாக வசித்து வந்துள்ளார் என்றும் கடந்த 2 நாட்களாக அதிக மன உளைச்சலில் தூங்காமல் இருந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம். சென்னையில் துணை ஆணையராக பதவி வகித்த நிலையில் ஜனவரியில்தான் கோவைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிர்ச்சி செய்தியைத்தான் தற்போது எம்நாடு தொலைக்காட்சியில் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.